இப்ப பழைய மாதிரி ஒரு கடையெல்லாம் வச்சு நல்லா வந்துட்டாருனா வந்துருவாங்களா? எல்லாரும் வருவாங்க சார், கண்டிப்பா வருவாங்க. நீங்க மறுபடியும் ஜெயிச்ச பிறகு உங்க தம்பிக்காரரு, உங்க ஆச்சி, உங்க சொந்தக்காரங்களாம் வர்றாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க உறவே கிடையாது. தோல்வியில எவன் கூட நிக்கிறானோ அவன் தான் உண்மையான உறவு, அவன் தான் உறவுக்காரன். சரியா? ஜெயிச்ச பிறகு இவங்க எல்லாம் திரும்ப வந்தா அப்ப அவருக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? அவருக்கு திறமை குறைவா கூட இருக்கலாம், அவர் நேரம் ஒர்க் ஆகாம போயிருக்கலாம், அவருடைய ஃபார்முலா தப்பா போயிருக்கலாம். எல்லாருக்கும் அடி வாங்கும், எல்லாருக்கும் இங்க பிசினஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த கொரோனா டயத்துக்கு அப்புறம், இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் அது அவர் மேரேஜ்ல இருந்தே அப்படிதான் சார் இருக்காரு. ஒரு லேசினஸா புரியல, அவட்ட வேற பேட் ஹாபிட்ஸ் அந்த மாதிரி சிக்கல. பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல சார், அந்த விஷயத்துல எதுவும் இல்ல சார். தெரிஞ்சானே பொண்ணு கொடுத்தீங்க, விசாரிச்சானே பொண்ணு கொடுத்தீங்க. அப்ப நீங்க பிசினஸ்காரங்க பொண்ணு கொடுக்குறீங்கிறப்ப ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. பெரு வாழ்க்கை வாழ்ந்தா வாழத்தானே போறீங்க. நான் உங்களுக்கு சொல்ல வருது ஒன்னே ஒண்ணுதான், ஏற்கனவே உறவுகளை விட வந்து தூரம் போயிட்டாங்க. ரைட்டா? வான்னு சொன்னா வந்தவங்க, நல்லது கெட்டதுக்கு நின்னவங்க எல்லாம் ஒதுங்கி போறப்ப நீங்களும் அவர் ஸ்டாண்ட், அவர் கூட நிக்கலைன்னா அவர் தொடர்ந்து தோல்வியை சந்திப்பாங்க.